திருச்சிற்றம்பலம் அட்டிட்ட வள்ளல் திரு பெரியசாமி ஐயா அவர்களின் பணி பற்றி அறிந்தேன். சேலத்தில் நண்பர்கள் சிலரது துணையுடன் கடந்த 11 ஆண்டு காலமாக பசித்த பெருமக்களுக்கு புசிக்க உணவு கொடுத்து கொண்டிருக்கின்ற நடமாடும் இறை தொண்டராக வலம் வந்து கொண்டிருக்கின்றார் திரு பெரியசாமி ஐயா அவர்கள். உணவு ஒரு மனிதனை உயிர் வாழ துணை செய்கிறது. அப்படி துணை செய்யும் உணவு எல்லா மனிதர்களுக்கும் எளிதில் கிடைத்து விடுவதில்லை. எங்கெங்கோ தேடி ஒரு சான் வயிற்றுக்கு உணவு தேடுகிற உயிர்கள் உலகத்தில் இன்றைக்கும் உள்ளன. வறியவர்கள், ஆதரவற்றவர்கள், வழியற்றவர்கள் என பலர் இன்றைக்கல்ல இந்த உலகத்தில் காலகாலமாக இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நம் அறநூல்கள் என்ன சொல்லுகிறது? அவர்களுக்கு உணவிடுவதை ஒரு இல்லறத்தான் தன் கடமையாக செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி சொல்லுகிறது. திருக்குறள் அதற்கென்றே தனித்த குறள்கள் சிலவற்றை ஆழமாக பகிர்ந்திருக்கிறது. சங்ககாலத்தில் மாதவியின் மகளான ஆதிரை அனைவருக்கும் உணவு கொடுத்தாள் என்பதை வரலாறுகளில் அறிகிறோம். அந்த வழியில் நம்முடைய அருளாளர்கள், நம்முடைய சான்றோர்கள் பசித்த வயிர்களுக்கு சோறு போடுவதை இன்றியமையாத கடமையாக சொன்னார். ஒரு குறள், ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் என்பது வள்ளுவ வாசகம். அதன் பொருள் என்ன? தன்னோடு வாழக்கூடிய உயிரினத்தின் வலியை அறிந்தவனே உயிர் வாழுகிற மனிதன். அப்படி அறியாதவன் இறந்த பிணத்திற்கு சமம் என்று சாட்டையடி கொடுக்கிறார் வள்ளுவர். அது மட்டுமல்ல, சோழ நாட்டில் மயிலாடுதுறைக்கு அருகில் இருக்கின்ற திருவேளிமிழலைக்கு திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் வந்தபொழுது அங்கிருந்த மக்கள் எல்லாம் பசி துன்பத்தால் வாடி வதங்கினார்கள். அவர்களுக்கு இரண்டு பேரும் இறைவனிடத்திலே படிக்காசு பெற்று சோறு இட்டார்கள். சேக்கிழார் அதை சொல்லுகிற பொழுது சொல்லால் சாற்றி சோறு இட்டார் என்று குறிப்பிடுகிறார். நம் பெரியசாமி ஐயாவும் 11 ஆண்டு காலமாக வாரீர் வாரீர் பசித்து இருக்கிற உங்கள் வயிறுகளை ஆரவையுங்கள் புசியுங்கள் என்று சொல்லி கரம் நீட்டி வாரி அழைத்து அழைக்கக்கூடிய தகைமையாளரான பெரியசாமி ஐயா அவர்களை நாம் மனமார வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறோம். பகரு ஞானிக்கு பகலுன்பழித்தலில் நிகரில்லை என்பது நிச்சயந்தானே என்னும் திருமந்திரத்திற்கு ஒப்ப பசித்த ஒருவனுக்கு பகலில் சோறிடுவதை விட உயர்ந்த அறச்செயல் ஒன்று இருக்காதென்பது நம் அருளாளர்களுடைய முடிந்த முடிவு. அப்படிப்பட்ட அற்புதமான திருப்பணியைத்தான் திரு பெரியசாமி ஐயா அவர்கள் தன் நண்பர்களின் துணையுடன் 11 ஆண்டு காலமாக ஆயிரக்கணக்கான மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார். கொரோனா என்னும் கொடிய கிருமியால் உலகம் அடங்கி கிடக்கிற காலத்திலும் தானடங்கா தன்மையாளராக இருந்து அனைவருக்கும் சோறு வழங்கக்கூடிய அந்த மா மனிதரை போற்றுவோம். அவர்தம் பணியை ஆதரிப்போம். நன்றி.